سبحان الله والحمد لله لا اله الا الله الله اكبر. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال تعالى إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عني رواه الترمذي غنية الكرية சகோதர சகோதரிகளை புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய தலைப்பூக்குள் நுழைவதற்கு முன்னால் சில முக்கியமான அறிவிப்புகள் நான் ஜும்மாவில் செஞ்ச அறிவிப்பை மறுபடி ஊட்டிடுறேன் மூன்று அறிவிப்புகள் முதல் அறிவிப்பு வந்து நம்ம பள்ளிவாசருடைய நிர்வாக செலவுக்காக சகுரு உணவுக்காக பொருளாதார உதவி மாஷாலில் அறிவிப்பு செஞ்சோம் நிறைய சகோதரர்கள் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் தேவை இருக்கிறது அதனால் அந்த இந்த நற்பணியில் நீங்கள் பங்கு கொள்ளாத சகோதரர்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க அப்படிங்கிறது முதல் அறிவிப்பு ரெண்டாவது இன்ஷால்லா நம்ம பள்ளிவாசல சார்பாக பெருநாள் வந்து நம்ம ஊர் மக்கள் பெருநாள் கொண்டாடுவாங்கல்ல அன்னைக்கு நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் உங்களுக்கு வந்து தெரியும் எங்கே கொண்டாடுவோம் ரோஷன் மஹாலில் காலையில் ஏழு மணிக்கு சரியா காலையில் ஏழு மணிக்கு இன்ஷால்லா ரோஷன் மகாலில் பெருநாள் நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு கண்டிப்பாக இன்ஷால்லா வந்துடுங்க ரெண்டாவது அறிவிப்பு மூணாவது குறிப்பாக பெண்களுக்குரிய அறிவிப்பு என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே பிள்ளைங்க வந்து பாத்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேம்பர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போட்டுறாங்க அந்த உள்ளுக்குள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க அது உள்ளே போய் அடைச்சிக்கிட்டு நிறைய சிரமத்தை வந்து கொடுத்துருது ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய செலவு செஞ்சு மாநகராட்சியிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து வேலை பார்த்துருக்குறோம் அதனால் ஆங்காங்கே பாத்ரூம் பக்கத்தில் வந்து ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்போம் அது மாதிரி அந்த குப்பை உங்கள் பேமஸ் அந்த மாதிரியான வந்து குப்பை தொட்டில் போட்டு எதை யூஸ் பண்ணோ அந்த மாதிரி தான் யூஸ் எதையும் வந்து பிள்ளைங்க போட்டுருவாங்க அதைகளையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கருங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு போடு இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள் தலைப்பு என்ன அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள் என்பது இன்றைய தலைப்பு என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே சில பாவத்தை இஸ்லாம் பெரிய அந்த சொல்லுது செய்து கொண்டு இருக்கிறோம் பெரிய பாவங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய சில பாவங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டால் கண்டிப்பா நம்ம என்ன செய்ய மாட்டாத செய்ய மாட்டோம் என்கிற அடிப்படையில் இந்த தலைப்பு அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள் என்பது தலைப்பு குரான பாத்தியலாக்கே திருமறை குரான்ல சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்னாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் இன் தஜி தனிபு கவாயிரமா துன் ஹவுன் அனுகு அனுக்கும் சையாதிக்கும் முதுகலன் கரியுமா பெரும் பாவங்களை நீங்கள் செய்யாமல் தவிர்த்து கொண்டாள் பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொண்டால் நீங்கள் செய்த சிறிய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்பது அல்லாஹ்வுடைய வாய்தாவாக இருக்கிறது இன் தஜித்தனிபு கவாயிற கபீர் என்ன பெருசு பன்ம வந்து கபாயிர் இன் தஜித்தனிபு கவாயிற மாதுனஹவு நானுகே நான் தடுத்த பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொண்டால்

பள்ளிவாசல் மாதிரி ஒரு பயா நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு அந்த பயானை நாம் கவனமாக கேட்க வேண்டுமே தவிர அதை கேட்காமல் நமக்குள் பேசிக்கொண்டிருப்பது பெரும் பாவங்களில் ஒன்று அலட்சியமா நினைச்சுக்கிட்டு ஆனா இது ஆபத்தான பாவம் அப்ப ஒரு சபைக்கு நீங்கள் வந்துவிட்டால் ஒரு பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் அந்த பள்ளிவாசலில் பயான் சொல்லப்பட்டால் இந்த பள்ளிவாசல் மாத்திரம் அல்ல நீங்கள் எந்த பள்ளிவாசலுக்கு சென்றாலும் சரி பயான் நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் சென்றாலும் சரி நீங்கள் வாய் மூடி அமைதியாக இருந்து அந்த பயானை கவனமாக கேட்க வேண்டுமே தவிர நீங்கள் உங்களுக்குள் கொண்டிருப்பது பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு ஒரு புனிதம் இருக்கு இல்லையா எல்லா பள்ளிவாசல்களும் புனித ஸ்தலமா இல்லையா புனித ஸ்தலம் இது பள்ளிவாசல்கள் புனித ஸ்தலம் என்று நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் நாயகம்லாம் செல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக இமா முஸ்லிம் தங்களுடைய ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க ஒரு சஹாபி வந்து ரெண்டு கேள்வி கேட்பாங்க அல்லாவுடைய தூதர இந்த பூமியில் அல்லாவுக்கு மிக விருப்பமான இடம் எது அது மாதிரி இந்த பூமியில் அல்லாவுக்கு விருப்பமில்லாத பிடிக்காத இடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க இந்த கேள்விக்குரிய பதில் ரசூலுல்லாவுக்கு தெரியல தெரியாதனால அமைதி காக்கிறாங்க ஜிபிர் அலிசலாம் வந்து ரசூல்லாட்ட வர்றாங்க வந்து இந்த ரெண்டுக்குரிய பதிலை சொல்லி கொடுக்கறாங்க சொல்லி கொடுத்த உடனே நபிகள் நாயகம் அலிசல்லம் அந்த சஹாபிக்க பதில் சொன்னாங்க அஹபுல் பிலாதி இலல்லாஹி மசாஜுதுஹா இந்த பூமியில் அல்லாவுக்கு மிக விருப்பமான இடம் எது என்று சொன்னால் எதுவாக இருக்கிறது மசாஜுதுஹா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் அபுகதுல் பிலாதி இலல்லாஹி அசுவா குஹா இந்த பூமியில் அல்லாவுக்கு விருப்பமில்லாத இடம் சூக்கு பஜார் கடை இருக்கிறதே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சாலசல்லம் அந்த சஹாபியின் கேள்விக்கு பதில் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப இந்த பூமியின் மிகச்சிறந்த இடம் பள்ளிவாசல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம பயானை கவனமாக கேட்பதுதான் பள்ளிவாசலுடைய புனிதத்தை பாதுகாப்பதே தவிர நமக்குள் பேசிக் கொண்டிருப்பது புனிதத்தை அவமதிப்பது என்பதை புரிஞ்சுக்கிறேன் இன்னும் சொல்லப் போனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரான் ஓதப்பட்டால் அதை கவனமாக கேட்க வேண்டுமா அல்லது பேசிக் கொண்டிருக்கலாமா பேசிக் கொண்டிருக்கலாமா கார்ல போறோம் கிராத்த போடுறோம் ஒரு பக்கம் கிராத்த ஓடுது நம்ம பாட்டுல குரா கிராத்த கேட்காம பேசிக்கிட்டு இருக்கலாமா அது என்னது பெரிய பாவம் பெரிய பாவம் அதே மாதிரி நீங்கள் பயான் செய்யப்பட்டால் பேசிக்கொண்டாமல் கவனமாக கேளுங்கள் பேசிக் கொண்டிருப்பது பெரிய பாவே இப்படி நான் சொல்லவில்லை அல்லாஹு அபுல் திருமாறிய சூரத்துல் சூராத்து என்று சொல்லக்கூடிய ஏழாவது அத்தியாயத்தின் இருநூத்தி நாலாவது வசனத்திலே பேசுகிறான் ஓதப்பட்டால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து அந்த குரானை காலுதால் தீ கவனமாக நீங்கள் கேளுங்கள் அப்போதுதான் அல்லஹவால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று குரான் விஷயத்தில் அல்லாஹ் பேசுகிறானா இல்லையா அதே மாதிரி பயான் விஷயத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் திருமறை குர்ஆனின் சுமர் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினேழு பதினெட்டு இன்னைக்கு ஹாவிசா இந்த சூரா ஓதுனார்

அந்த பயானை கவனமாக கேட்பார்கள் குரான் எப்படி பஸ்தமியவுன்னு அல்லாஹ் சொல்றானோ அதே வார்த்தைய அதே மூல சொல்லை இங்கே பயன்படுத்துகிறான் எஸ்தமியவுனல் கவுல அந்த உரையை அந்த உபதேசத்தை அந்த பயானை என்ன செய்வார்கள் கவனமாக கேட்பார்கள் யாரு பயான கவனமா கேட்கிறாங்களோ அவர்களுக்கு நபியே சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்ன குரான் ஓதப்பட்டால் கவனமாக கேட்பதை போன்று பயான் சொல்லப்பட்டால் கவனமா கேட்கணே அப்படி கேட்காமல் பேசிக் கொண்டிருப்பது பெரும்பாவங்கள் ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த எந்த அளவுக்கு இது பெரிய பாவம் உண்டு சஹாபாக்கள் நினைப்பாங்கன்னு சொன்னா இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் நானூத்தி எழுபதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க இஸ்லாமிய ரெண்டாவது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் அலி அல்லாஹானு அவங்க காலத்துல மசூ நபவிக்கு மதினாவுடைய பள்ளிவாசலுக்கு ரெண்டு பேர் வர்றாங்க வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு பள்ளிக்கு வந்தால் தொழுவனும் துவா செய்யணும் குரான் ஓதனும் அதான் செய்யணும் அது இல்லாமல் மக்களுக்கு தொந்தரவு தர்ற மாதிரி என்ன செய்யறாங்க ரெண்டு பேரு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் எந்த ஊரு அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க

ஏதோ வெளி ஊர் வாசி இவர் பிரயாணி யாருக்கோ வந்த விருந்தாளி என்கிற அடிப்படையில் நான் விடுகிறேனே தவிர நீங்கள் உள்ளூர் வாசியாக இருந்தால் உங்களை கடுமையா தண்டிச்சிருப்பேன் என்று ஹலீஃபா உமர் பின் ஹத்தா அலி அல்லாஹு அந்த ரெண்டு பேரை எச்சரிக்கை செஞ்சாங்க என்கிற இந்த ஹதீஸை இமா புகாரியே பதிவு பண்ணிருக்கிறாங்களே அப்ப என் அருமை சகோர்களே என் அருமை தாய்மார்களே அலட்சியமாக கருதப்படக்கூடிய அலட்சியமாக கருதப்படக்கூடிய சில செயல்கள் ஆனா அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவ ஆபத்தான பாவம் பெரிய பாவ என்பதற்கு முதல் பெரிய பாவம் இந்த சபையில கொண்டிருப்பது பயான கவனமா கேட்காம இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பயான கவனமாக கேட்கணும் என்பது முதல் செய்தி ரெண்டாவது அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள்ல ரெண்டாவது பெரிய பாவம் என்ன அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிப்பது அடுத்தவங்களுடைய அடுத்தவங்க என்று சொன்னால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தங்கள் இருப்பாங்க வாரிசுரிமை சட்டம் இஸ்லாம் வந்து வாரிசுரிமை சட்டம் தெளிவாக பேசுகிறேன் நீ குரான் நீங்க படித்து பாருங்கள் திருமறை குரான் சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் பதினொன்னு பனிரெண்டு கடைசி அந்த சூறாவுடைய கடைசி நூத்தி எழுபத்தி ஆறாவது ஆயத்து தான் நிசாவுடைய கடைசி ஆயத்து என் அருமை சகோதர்களே என் அருமை தாய்மார்களே இந்த புனிதமான நாட்களில் புனிதமான இரவுகளில் இருக்கும் போதே அந்த நிசாவுடைய அந்த மூணு ஆயத்துகளை படித்து பாருங்கள் வெறுமனை தர்ஜுமாவை மாத்திரம் நீங்கள் படிக்காமல் தப்சீர் இவனு கசீர் இருக்கா இல்லையா அந்த தப்சீரை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுடைய சொத்து பத்துகளை பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவான சட்டத்தை அந்த வசனங்கள் அல்ல பேசுகிறான் இதுல அண்ணனுக்கு எவ்வளவோ தம்பிக்கு மகனுக்கு எவ்வளவோ மகளுக்கு எவ்வளவு மனைவிக்கு எவ்வளவோ கணவனுக்கு எவ்வளவு தாயாருக்கு எவ்வளவோ தந்தைக்கு எவ்வளவு சகோதர்கள் அவங்களுக்கு இருந்தா கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பத்தி எல்லாம் அல்ல பேசுகிறான் இந்த சொத்துரிமை சட்டங்கள் விஷயத்துல மிக கரெக்டாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவங்களுடைய சொத்தை கொஞ்சம் எடுக்கிறமை இல்லை அண்ணனா இருப்பார் தம்பியா பார் அக்கா தங்கச்சி அக்கா தங்கைக்கு இஸ்லாத்தில் சொத்து உண்டா இல்லையா சொத்து உண்டு சொத்து உண்டு என்று நான் சொல்லவில்லை அல்லாஹ் போல ஆலுமீன் திருமாறிய கூறானிலே சூரத்துன் நிசா நாலாவது சூரா பதினோராவது ஆயத்தே இந்த சொத்துரிமையை பத்தி அல்லாஹ் பேசுகிறபோது எடுத்த எடுப்பில எப்படி பேசுகிறான் என்று சொன்னால் யூசிக்கும் உல்லாஹுவி அவுலாதிக்கும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போடுகிறான் ஒரு மகனுக்குரிய சொத்து எவ்வளவு என்று சொன்னால் மிசுலு ஹல்லில் உன்சையை நீ ரெண்டு மகள்களுக்குரிய சொத்தை போன்றது சரிய மகனுக்குரிய சொத்து எவ்வளவுன்னு சொன்னா ரெண்டு மகளுக்கு கிடைக்கும் பேச்சு புரியுதுல ரெண்டு மகளுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்குமோ அதான் என்ன ஒரு பையனுக்குரிய மகனுக்குரிய சொத்து என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப மகனுக்குரிய சொத்திலிருந்து மகளுக்கு பாதி நல்லா சொல்லல அல்லாவுடைய வார்த்தையை பாருங்க ஆம்பளையிலேருந்து பாதி பெண்ணுக்கு நல்லா சொல்லல ரெண்டு பெண்ணுக்கு எவ்வளவோ ரெண்டு மகளுக்கு எவ்வளவோ அத ஒரு மகனுக்கு நீங்க கொடுத்துருங்க என்று அல்லாஹ் சொல்ற அப்படின்னு சொன்னா அப்ப சொத்துரிமையில வந்து கரெக்டா அது நெருப்பை போன்றது அது ஒரு வகையான அடுத்தவங்க சொத்தை நாம் எடுப்பது என்பதே நரகம் அந்த நரகத்தில் கை வைத்து விடக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இக்கு அலட்சியமாக கருதப்படக்கூடிய ஆபத்தான சொத்தை நாம் இல்லையா இதெல்லாம் இஸ்லாமிய சட்டத்தை நம்மில் பல பேர் பின்பற்றுவதே இல்லை நாம் பின்பற்றுவது இல்லை என்று பல மஹல்லாக்களில் பல ஜமாத்துகளில் அந்த சொத்துரிமை சட்டத்தை படித்து அந்த இமாம்கள் அந்த முத்தவள்ளிகள் அந்த நிர்வாகிகள் என்ன செய்யணும் கரெக்டா பிரிச்சு கொடுக்கனே இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட அவரும் மாட்டி மாட்டிக்கொள்வார் நிருவாயிகளும் அல்லாஹ்விடத்திலே இடத்திலேயே இமாம் என்ன செய்வார் அல்லாஹ்ட மாட்டிக்கிடுவாங்க இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹிஹுல் புகாரியின் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீசை பதிவு பண்ணுறாங்க மல்லலமே கீத ஷிபுரின் யார் அடுத்தவருடைய சொத்தை ஒரு ஜான் அநியாயமாக அபகரித்து கொண்டாரோ அண்ணன் சொத்தோ தம்பி சொத்தோ அல்லது பிசினஸ் பண்றாங்க பாட்னருடைய சொத்து இந்த மாதிரி ஊழ்மண் அநியாயமா அநியாய அவருடைய ஹக்கை இல்லாம அடுத்தவுடைய ஹக்க வந்து எவ்வளவு எடுத்தாரே ஒரு ஜான் ஒரு ஜான் யார் எடுத்து கொண்டாரோ தூவிய கஹூம்பின் சபையை அருளியின அது ஓன்றி ஏழுமடங்காக பெருக்கி அந்த நிலத்தை அவருடைய கழுத்தில் அல்லாஹ் மாலையாக மாட்டுவா நாளை வறுமையில அந்த இடம் இருக்கு பத்தியலா அந்த இடத்துடைய வெயிட்ட தாங்க முடியுமா தாங்க முடியாது அது மாதிரி வெயிட்ட வந்து ஏழு மடங்கு அல்ல அதிகப்படுத்துவானா ஏழு மடங்கு அல்ல அதிகப்படுத்தி அந்த இடத்தை அந்த நிலத்தை அவருடைய கழுத்தில் அல்லஹ மாலையாக மாட்டுவான் எனவே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம் இந்த சொத்துரிமை விஷயமா பேசுறாங்கல்ல அப்ப யாருடைய ஹக்கையும் சொத்து விஷயத்தில் நாம் எடுத்து விடக்கூடிய வந்து பெரிய பாவம் பெரிய பாவம் அப்ப அலட்சியமாக கருதப்படக்கூடிய பாவங்கள்ல இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான பாவம் இந்த ஆபத்தான பாவத்தை நம் சமுதாயம் தெரிந்தோ தெரியாமலோ சர்வ சாதாரணமாக தவறு செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த நிசாவுடைய சூறாவுடைய பதினொன்றாவது சூறாவில் அந்த நாலாவது சூறாவில் பதினொன்றாவது ஆயத்தை கடித்து பாருங்க கடைசியை படிச்சு பாருங்க அந்த சட்டங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபரியலாத்தம் இன அல்லாஹ் இது அல்லாஹவின் புறத்திலிருந்து உங்களுக்கு வந்த ஃபருலான சட்டம் இந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்றுவதே உங்கள் மீது ஃபருல் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த ஃபருல்ல தொழுவுறாங்க அஞ்சு வேலை தொழுவுறாங்க நோம்பு வைக்கிறாங்க ஹஜ்ஜிக்கு கூட போயிட்டு வர்றாங்க ஆனால் இந்த சொத்து விஷயத்துல தப்பு பண்றாங்கன்னு சொன்ன இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மட்டுமல்லாமல் என் ஆறுமை சகோதர்களே தாய்மார்களே நம்முடைய முந்திய சகாபாக்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய முந்திய முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இந்த சொத்துக்கள் விஷயத்துல காசு பணங்கள் பொருளாதாரங்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு நேர்மையா இருந்தாங்க எந்த அளவுக்கு அல்லாவுக்கு பயந்தாங்க ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்று நீங்கள் ரெண்டு விஷயத்தில் தெரிந்து கொள்ளலாம் வந்து என்ன காசு ஒருவன் பெண்கள் விஷயத்திலும் காசுபானங்கள் விஷயத்திலும் அல்லாவுக்கு அஞ்சுகிறானோ அவன் உண்மையிலேயே இரையச்சம் உள்ளவன் இறையச்சத்தை எது உலுக்கி பார்க்கும் என்று சொன்னால் இந்த ஆபாச பெண்கள் உலுக்கி பார்த்துருவாங்க அதில் வந்து என்ன செஞ்சிருவான் விழுந்துருவான்

ரசூல் சகாபாங்க ஒரு பாடத்துக்காக படிப்பினைக்காக இதை சொல்றாங்க இந்த ஹதீசையுமா சையிமா புகாரி தங்களுடைய சஹிஹுல் புகாரியின் மூவாயிரத்தி ஏதா இடம் இல்லாட்டி கொஞ்சம் இங்கிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தள்ளி வந்து எத்தா கொஞ்சம் இங்க இங்கே வந்துக்கலாம் இங்க கொஞ்சம் இடம் இருக்கு தம்பி இடம் இல்லாட்டி கொஞ்சம் வந்துக்கலாம் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வரலாமே நான் ஏற்கனவே அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த ஜும்மா ஞாபகம் விட்டன

சின்ன விஷயத்துக்கு பெரிய கூலி அல்லாஹ் தருமா அப்படின்னு குரானில் பேசுகிறது அப்ப செய்திக்கு வர்றேன் சஹிஹுல் புகாரி நாலாயிரத்தி சஹிஹுல் புகாரி மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு அதில் நீங்க பார்த்தீங்களாக்கே முன்னால் நடந்த ஒரு வரலாற்று செய்தியை ரசுல்லா சஹாபாக்களுக்கு சொல்றாங்க ரெண்டு பேரு மூணு பேரு மூணாவது ஆள் பிறகு வருவேன் முதல்ல ரெண்டு பேர் ஒருத்தர் இன்னும் ஒருத்தருகிட்ட அவருடைய இடத்த வந்து விற்றார் புரிஞ்சா ஒரு பேச்சுக்கு நான் வந்து இவங்க விற்கிறாங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு தான் விற்கிறாங்க ஒரு இடத்த நான் என்ன செய்யறேன் வாங்கிக்கிறேன் அப்ப ஒருத்தர் இரையச்சம் உள்ள ஒருத்தர் வித்தார் ஒரு இடத்தை இரையச்சம் உள்ள ஒருவர் இடத்தை வாங்கி கொண்டார் வாங்கினவர் என்ன இதான் நடந்த செய்தி ரசூல்லா சொன்ன செய்தி புகாரியுடைய ஹதீசு நடந்த செய்தி வாங்கினவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல விவசாயம் பண்றதுக்காக அவர் உழுதுறாரு அந்த மண்ணை வந்து சரி பண்ணி மென்மையாக்கி விவசாயம் பண்ணுமா இல்லையா அந்த வேலையை பார்க்குறார் அப்படி உழுகிற போது என்ன நடக்குன்னு சொன்னால் உள்ளேந்து ஒரு தங்க புதையல் வருகிறார் அந்த மண்ணை எடுத்து சாஃப்ட் ஆக்கும் போது உள்ள என்ன வருது ஒரு தங்க புதையல் வாங்க அவர் வாங்கிட்டாரு அவர் ஓனர் ஆகிட்டாரு உள்ளுகளை பார்த்தா அதை சாஃப்ட் ஆக்கும் போது விவசாயத்துக்கு முன்னால தங்க புதையில் வருகிறார் தங்க புதையல் வந்த உடனேயுமே அதை எடுத்துக்கிட்ட அவரை ஷாக் ஆகிட்டார் புரிஞ்சா நம்மளா இருந்தா ஒரு தங்க பதில் கிடைக்கணும் வைக்கல மூச்சு விட மாட்டோம் இல்லையா ஆனா அவர் அல்லாவுக்கு ரொம்ப பயந்தவர் பத்தியாலா அந்த தங்க பதில் எடுத்துக்கிட்டு இந்த புதையலுக்கு நம்ம காசு கொடுக்கலையே இடத்துக்கு தானே காசு கொடுத்தோம் இந்த தங்க புதையில் நமக்கு ஹலாலா ஹராமான்னு தெரியலையே அப்படின்ட்டு தடுமாறுறார் தடுமாறி இடத்த வித்தார்ல அவர்கிட்ட நேராக போய் எங்க நான் வந்து இடத்துக்கு தான் காசு கொடுத்தேன் உள்ளுக்குள்ள தங்க புதையில இருக்குது அதுக்கு நான் காசு தரல எனவே ஹூது தகபாக்க மின்னி என் அருமை தோழரை என்னிடமிருந்து இந்த தங்க புதையலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் வாங்கினவர் வித்தவர்கிட்ட புதையல நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் இன்னமா இஷ்டரை தூ மின்கள் அருள் நான் உங்கள் தேர்ந்து வந்து என்ன செஞ்சேன் இதை தான் வாங்கினேன் புதையல வாங்கல இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கொடுக்கிறார் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இல்லைங்க அதுக்குள்ள இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது நான் உங்கள்கிட்ட வித்துட்டேன் உங்கள்கிட்ட வந்த பிறகு அது கிடைக்குதா அப்படின்னு சொன்னா அந்த புதையல் யாருக்குரியது உங்களுக்குரியது எனக்கு வேண்டாம் நம்ம எல்லாம் வேணும் வேணும்னு சண்டை பிடிப்ப நம்ம ஸ்டைல் என்ன எனக்கு வேணும் வேணும் சண்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ் கோர்ட் ஹை கோர்ட் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிடுவோம் ஆனால் இவர் வாங்கினவர் எனக்கு வேணாம் என் ஹக்கு இல்லைங்கிறாரு வித்தவரு எனக்கு வேணா ஏன் ஹக்கு இல்ல நான் போய் பதில் சொல்லணும் அப்படி ரெண்டு பேரும் வேண்டாம் வேணான்னு சண்டை பிடிச்ச பிடிச்சோனையுமே ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க இன்னும் ஒரு மூணாவது ஆளு நீதிபதியா தீர்மானிக்கலாம் ஒரு நல்ல இரையச்சம் உள்ளவரே அவர்கிட்ட போய் தீர்ப்பு கேட்கலாம் அப்படின்னு மூணாவது ஆள்கிட்ட போறாங்க மூணாவது ஆள்கிட்ட போய் தீர்ப்பு கேட்டா அவர் சொல்லுவாரு இந்த வித்தார்ல அவர்கிட்ட உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குதா அப்படின்னு கேட்டார் இருக்குது ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்ட்டாரு வாங்கினார்ல உங்களுக்கு புள்ள இருக்குதா கே இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது இவருக்கு பையன் அவருக்கு பொண்ணு அப்புடிண்டாங்க நீங்க ரெண்டு பேரும் சம்மந்தியாக ஹாகி கொள்ளுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தியாக ஆஹி இவருடைய மகனை இவருடைய மகளுக்கு நிக்காக பண்ணி வச்சிருங்க நிக்காக பண்ணி வச்சுட்டு என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் அன்பிய அலா அன்ஃபுசிஹிமா மினுஹு அந்த ரெண்டு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் கொடுத்து விட்டு கணிசமான பகுதியை சதக்காவும் செய்து விடுங்கள் என்று அந்த நீதிபதி தீர்ப்பு சொன்னாரு அந்த தீர்ப்பை அந்த ரெண்டு பேரும் அமல்படுத்தினாங்க என்கிற இந்த ஹரிசை நபிகள் நாயகம் சகாபாக்களுக்கு சொல்லி நீங்கள் பொருளாதார விஷயத்தில் எப்படி நீதமாக நேர்மையாக இறையச்சோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மூணு பேர் இருந்தாங்க நினைச்சா லஞ்சம் வாங்கி போட்டு பண்றாங்கல்ல தீர்ப்பு அடிச்சிருக்கலாம் அவரும் அல்லாவுக்கு பயந்தவாரு அப்ப வித்தவரும் அல்லாவுக்கு பயந்தாரு வாங்கினவரும் அல்லாவுக்கு பயந்தாரு நீதிபதியும் அல்லாவுக்கு பயந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பொருளாதாரத்துல வாழனு அப்படின்னு ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த பொருளாதார விஷயங்களில் குறிப்பாக சொத்து பத்துகள் விஷயத்துல நம்ம அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள் இந்த சொத்தை பிரிக்கும் போது அக்காவா கொடுத்து ஆவணும் தங்கச்சியா என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன ஹக்கோ என்ன ஹக்கோ என்ன செய்யனே அதை கொடுக்கணும் என்பது இரண்டாவது முக்கியமான செய்தி மூணாவது முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே நமக்கு வந்து அல்லா சொத்து பத்தை கொடுத்துருப்பான் அந்த சொத்து பத்துகளுக்குரிய ஜக்காத்தை கணக்கிட்டு முறையாக கொடுத்து விட வேண்டும் இந்த ஜக்காத்தை கொடுக்காம அசால்ட்டா டீல் பண்றோம்ல இது ஆபத்தான பாவம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஜக்காத்தை கொடுக்காதனால நமக்கு சொத்து பத்து நிக்கிது நிலைக்குது அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லா உடுறான் உட்டு பிடிக்கிறான் விடுவான் கொஞ்சம் அந்த பட்டத்தை விடுவோம்ல நூலை விட்ட உட தான் பட்டம் வந்து மேலே எகிறும் அப்புறம் தான் என்ன செய்வான் இழுத்துவாங்க அது மாதிரி நம்ம ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லா உங்களை வந்து விட்டு பாக்குறான் ஒரு கட்டத்துல அல்ல என்ன செய்வான் பிடிப்பான் அப்ப அல்லா நினைச்சா பெரிய ஒரு நோயை கொடுத்து பெரிய ஒரு நோயை கொடுத்து ஜக்காத்து கொடுக்காம இருந்தமே அம்புட்டு சொத்தை அல்ல அழிக்க வச்சிருவான் அல்லது அல்ல என்ன செய்வான் வறுமையை கொடுத்து நம்ம நிறைய வச்சிருந்துருப்போம் சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்போம் கஞ்சனாக இருந்து கொடுத்தா குறைஞ்சிரு அப்படி நினைச்சு கொடுக்காம இருந்திருப்போம் அல்லாஹ் என்ன செய்வா சொன்னா அம்புட்டை அழிச்சு ஜக்காத்து வாங்கக்கூடிய நிலைக்கு அல்ல நவது பில்லா மின்ஹா தள்ளி விடுவான் வரலாறு இருக்குது நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தால் பனுமையாவுடைய மக்கள் பனுமையானா யாரு ரசூல் அல்லாஹ்லாம் பதி பத்து வருஷம் மதினாவில் இருந்தாங்கல்ல பத்து வருஷம் மதினாவில் ஆட்சி தலைவராக இருந்து விட்டு ஹிஜிரி பதினொன்னுல மௌத்தா போறாங்க அந்த பதினொன்னுல மூத்தா போன உடனேயுமே நாலு சஹாபாக்கள் ஹலீஃபா கலாக வந்தாங்க தெரியும் இல்லையா என்ன நாலு சஹாபாக்கள் அவுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு உமர் அலி அல்லாஹு அனுகு உஸ்மான் அலி அல்லாஹு அனுகு அலி பின் அபி தாலிப் அலி அல்லாஹு இருந்தாங்க இந்த நாலு ஹலீஃபாக்களும் எத்தனை ஆண்டுகள் ஹலீஃபாக்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் புரிஞ்ச முப்பது வருஷம்தான் இந்த நாலு பேரை ஹலீஃபாவாக இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் மாறுகிறது ஹிஜ்ரி நாற்பதுலிருந்து ஆட்சி அதிகாரம் மாறுகிறது யாருடைய கையில் பனு உமையா உமையாவுடைய பிள்ளைகள் உமையாவுடைய பிள்ளைகள் அவங்களுடைய கையில ஏற குறைய ரெண்டு ஆண்டுகள் தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் யாரு கையில் ஆட்சி மாறுகிறது பனு உமையா அவர் மன்னரா இருப்பாரு அவர் மோத்தா போயிட்டா தம்பி இருப்பாரு தம்பி மோத்தா போயிட்டா அடுத்த தம்பி இருப்பாரு அவர் மோத்தா போயிட்டா பையன் இருப்பாரு அந்த குடும்பமே என்ன பண்ணுச்சு இஸ் ஆச்சி தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் ஹிஜிரி நூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்களாக்கேன் பனு அப்பாசியா அப்பாசியா அப்பாஸ் அலி அல்ல இருந்தாங்கல்ல அவங்க பிள்ளைங்க கையில வந்து ஆட்சி மாறினது என்பது வரலாறு இதுல இந்த பனு உமையாவுடைய மக்கள் சில பேர் ஜக்காத்து கொடுக்காம இருந்தாங்க ஏன்னா ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சிறேன் குறைஞ்சிறேன் நீங்க பாத்தீங்களாக்க நிறைய பேரு செலவு இல்லாத இபாதத்தை பண்ணுவாங்க செலவு இல்லாத இபாதத்தை என்ன நோம்பு ரொம்ப கரெக்டா வச்சிருவாங்க ஏன் பெருசா செலவு இல்லைல கரெக்டா துழுவாங்க ஏன் பெருசா செலவு இல்லைங்களே ஜக்காத்து மட்டும் ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க என்ன அது வலிக்கு கஷ்டமா இருக்கு நீங்க தொழுவதை விட நோம்பு வைப்பதை விட யாரு கொடுக்கணும் ஜக்காத் என்பது அடியானுக்கு செய்யக்கூடிய கடமை ஜக்காத்து தொழுகை என்பது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை நோம்பு என்பது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை ஜகாத் என்பது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை மாத்திரம் அல்ல அடியானுக்கு ஒரு ஏழைக்கு ஒரு மிஸ்கின் ஃபக்கீருக்கு செய்யக்கூடிய கடமை அல்லாஹை பொறுத்தவரை அல்லாஹு சமத் அல்லாஹ் தேவையற்றவன் நீங்க தொழுகுறனால அல்லாஹுடைய பதவி உயர்ந்துறேன் துழுவாட்டி பதவி தாழ்ந்து போயிடும் அப்படியா கிடையாது நீங்க எல்லாம் நோன்பு வைக்கிறீங்க அல்லாஹ் பெரியாதாய் போயிடுவான் நோம்பு வைக்கல பதவி போய் அப்படியா கிடையாது ஆனால் ஜக்காத்தியை பொறுத்தவரை இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய கடமை மாத்திரமல்ல ஒரு ஏழையுடைய ஹஃப்து ஒரு ஏழை ஒரு மிஸ்கின் ஃபகீருடைய காசு அயலா அல்லாஹ் கொடுத்து வச்சிக்கிறான் அவனுக்கு செய்யக்கூடிய கடமை இருக்குது அந்த கடமையை கரெக்டா பண்ணனு அந்த கடமை விஷயத்தில் நாம் பொதுபோக்காக இருக்கிறோம் என்று சொன்னால் அப்ப அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள்ல ஜக்காத்தை கரெக்டாக கணக்கு போட்டு கொடுக்காமல் ஹிருசுங்க எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க மனுஷன்ல பெரும்பாலும் கெட்டவன் என்ன செய்வா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து ஒரு தங்கார் நினைப்பான ஒண்ணுமே இல்லாத டயத்துல நமக்கு ஒரு தங்கார் ஓடுனா தங்காறு ஓடுனா நிறைய கொடுப்பேன் அவன் ஆசைப்படுவானா அல்ல என்ன செய்வானா ஒரு தங்க ஆறை கொடுப்பானா கொடுத்தா இந்த தங்கை ஒரு ஆறு பத்தாத ரெண்டாவது ஆறு வேணுமே அவன் ஆசைப்படுவானா ரெண்டாவது தங்க ஆறை கொடுப்பானா இது பத்தாது மூணாவது ஆறு வேணுமே அவன் ஆசைப்படுவானா மூணாவது கொடுப்பானா கொடுக்க கொடுக்க அல்ஹந்து இல்லாம நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லாமல் இந்த ஹிரிஸு பேராசை பேராசை இந்த மாதிரி இருப்பான் அவனுடைய மனதை வாயை எது மூடும் என்று சொன்னால் லா எமுலா ஃபாஹு இல்லை துறம் மண்ணு தான் வாயை நிரப்பும் அந்த பேராசை பேராசப்படுறானே அவனுடைய ஆசையை அவனுடைய வாயை எது நிரப்பேன் மண் அள்ளி கபூர்ல போடுவாங்கல்ல அதான் நிரப்பேன் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப பேராசை என்பது பயங்கரமான ஆபத்து ஜக்காத்தி அல்லாஹ் காசை கொடுத்துக்கிறான் கரெக்டா கணக்கு போட்டு என்ன செய்யணும் கொடுக்கணும் அது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமை மாத்திரம் அல்லாமல் அடியானுக்கு செய்யக்கூடிய என்ன கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவர் ஒருவரத்தினுடைய பொருள்களுக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளவு ஜக்காத்தோ முறையாக கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவர் பெரும்பாவி பெரும்பாவி அவரை நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி தண்டிப்பான் என்பதை திருமலை குரானிலே சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து சரியா சூராவுடைய பேர் சூரத்து தௌபா சூரா நம்பர் என்ன ஒன்பது சூரா நம்பர் வந்து ஒன்பது

அதாபுடைய எச்சரிக்கையை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன அதாபு என்று சொன்னால் யோமா யுஹமா அலைஹா ஃபி நாரி ஜஹன்னம் நாளை மறுமையில் அவைகளை நரக நெருப்பில் போட்டு உருக்கப்படும் எதை தங்கமா வச்சிருந்தாங்கல்ல வெள்ளியா வச்சிருந்தாங்கல்ல கொடுத்தா குறைஞ்ச போய் நினைச்சாங்கல்ல அம்புட்டு தங்கத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான் நரக நெருப்பு இந்த நெருப்புல போட்டு உருக்குனாலே தண்ணியா கொதிக்குது பாருங்க இந்த சூளை தாங்க முடியாது நரக நெருப்பு இதை விட எத்தனை மடங்கு கூடியது எழுபது மடங்கு எழுபது மடங்கு கூடியது அதில் போட்டு அல்லா உருக்குவான் அது அப்படியே அப்படி செய்யும் அது அப்படியே பூங்கும் அப்படி பூங்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொல் நவதுபின் லாமினா ஃப துக்குவா பிஹா ஜுபு ஜுனு அவருடைய ஜிபாஹும் நெட்டில சூடு போடுவான் கொதிக்குது பாருங்க தங்க கொதிக்கிற தங்கத்தை நெத்தில ஊற்றுவான் கொதிக்கிற தங்கத்தை ரெண்டு விழாப்புறங்களிலும் ஊற்றுவான் குதிக்கிற தங்கத்தை முதுகுகல் ஊதுவான் ஊத்துவான் ஊத்தி விட்டு சொல்லுவான் ஹாதா மா கன துமிளி இதுதான் உலகத்தில் நீ சேமித்த கன்ஸி ஹசானா ஹசானா என்று வைத்து கொண்டாயா இல்லையா அதாம்பா ஃபதூக்கு மா குன்தும் தக்குனி உலகத்தில் சேமித்து சேமித்து ஜகாத்து கொடுக்காம இருந்தாயா இல்லையா இதுக்குரிய அதாபை நீ அனுபவித்துக் கொள் என்று அவன்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான் என்று திருமறை குரான் பேசுகிறது அவையின் அருமை சகோர்களே தாய்மார்களே அலட்சியமாக கருதப்படும் பாவங்கள்ல ஆபத்தான பாவங்கள்ல மூணாவது பாவம் என்ன ஜக்காத்த ஒழுங்கா கொடுக்கணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றிய ஒரு ஹதீசை இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் ஆயிரத்தி நானூத்தி மூணாவது ஹதீசா பதிவு பண்றாங்க நாளை மறுமையில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்ம வச்சிருந்த மலை இடம் பில்டிங் ஜக்காத்து கொடுக்காம ஜக்காத்து கொடுத்தா அலமதுல்லா ஜக்காத்து கொடுக்காம தங்கம் வில்லி வச்சிருந்த முல்லை அதை இன்னொரு பக்கம் அல்லா என்ன செய்வான் ஒன்று சூடு போடுவான் ரெண்டாவது அந்த சொத்து பத்துகளை பெரிய ஒரு பாம்பாக மாத்துவான் பெரிய ஒரு பாம்பு நரசுல்லா சொல்றாங்க நீங்க புகாரியை படிச்சு பார்த்துக்கங்க கிதாபு ஜக்காத் கிதாபு ஜக்காத்தில் ஹதி சம்பர் என்ன ஆயிரத்தி பெரிய பாம்பாக அந்த பாம்புக்கு தாடியெல்லாம் இருக்குமா அதை பெரிய பாம்பாக மாத்தி அவனுடைய கழுத்தில் மாலையாக போடுவான் அந்த மாலையாக போடுகிற போது அந்த விஷம் நிறைந்த பாம்பு என்ன செய்யும் அவனை கொத்துவேன் விஷம் ஏறுவேன் அந்த அதாபு தாங்க முடியாது அப்போது அவன் சொல்லுவான் அந்த பாம்பு சொல்லும் ஆனால் மாலூக்க ஆனால் கண் சூக்க ஆனால் மாலூக்க ஆனால் கண் சூக்க நான் தான் உன்னுடைய மால் நான் தான் உன்னுடைய ஹசானா இதோ அனுபவித்துக் கொள்கின்றி அந்த பாம்பு கொத்தும் வேதனை தாங்க முடியாமல் துடிப்பான் என்கிற இந்த செய்தியை நபிகள் நாயகம் செல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க சொன்னா அப்ப அலட்சியமாக கருதப்படக்கூடிய பாவங்கள்ல ஆபத்தான மூணாவது பாவம் என்ன ஜக்காத்தை முறையாக கொடுக்காமல் இருப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாலாவது பாவம் என்ன என்று சொன்னால் போதை பொருள் அலமது இல்லா போதை பொருளை பொறுத்தவரை நம்ம வந்து நம்ம இந்த வேலையை கண்டிப்பா செய்ய மாட்டோம் இருந்த போதிலும் நாம் சமுதாயம் தான் செய்கிறது போதையில மதுபானங்கள் குடிப்பது மது பொருள்களை உண்ணுவது பண்றாங்களா பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்னைக்கு பண்ணாட்டியானிருக்கிறது போதை யூஸ் பண்ணக்கூடியது வந்து பெருகி கூன்று இருக்கிறது அதிலும் குறிப்பாக பெல்ட் நிறைய மக்கள் முஸ்லிம்களாக வசிக்கிறாங்கல்ல இந்த கடற்கரை பகுதிகளில் நான் ஊர் பேரை சொல்ல விரும்பல கடற்கரை பகுதிகளை நீங்க பாத்தீங்களாக்கே கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள்

இதை பற்றிய ஒரு ஹதீசை இமா முஸ்லிம் தன்னுடைய சஹீஹு முஸ்லிம நாலாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹதீசாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க ஒரு நாள் நபிகள் நாயகம் அலிசல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டுவாங்க ஒன்று கூட்டி சொன்னார்கள் என் அருமை சஹாபாக்களை மதுபானம் என்பது போதை பொருள் என்பது பெரிய பாவன் பெரிய பாவன் அவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த சஹாபாக்களை எச்சரிக்கை செய்து விட்டு சொன்னார்கள் எவன் ஒருவன் போதை பொருளை பயன்படுத்துகிறானோ அவன் நாளை மறுமையில நரகத்தில தீனத்துல் ஹபால் என்ற பானத்தை அருந்துவான் போதை பொருளை சாப்பிடுறான்ல போதை பொருளை குடிக்கிறான்ல அவனுக்கு மறுமையின் பானம் என்ன என்று சொன்னால் என்னவா தீனத்துல் ஹபால் தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை நரகத்தில மலக்குகள் ஊட்டுவார்கள் என்று நபிகள் நாயகம் அலிசல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க சஹா வாக்கள் மல் தீயினாத்து யார் அசூல் அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதரே தீனாத்துல் ஹபாலு என்றால் என்ன அப்புடின்னு கேட்கறாங்க அதுக்கு ரசுல்லா சொல்லுவாங்க ஆரூக்கு அகிலினார் நரகவாசிகுடைய சீலும் சலமும் நரகவாசிகுடைய சீல் சலம் கொதித்து கொண்டு நரக நெருப்பால் கொதிக்கிறது அந்த கொதிக்கக்கூடிய சீலும் சலமும் தான் என்னவாக இருக்கிறது தீனாத்துல் ஹபாலாக இருக்கிறது எவன் ஒருவன் துணியாவிலே சாராயம் குடிக்கிறானோ மதுபானங்களை குடிக்கிறானோ மது பொருள்களை உண்ணுகிறானோ அவன் இந்த நரகவாசிகளுடைய அந்த சீலு சலத்த மலக்குகள் எடுத்து வாயில ஊத்துவாங்க அது உள்ள போன உனையுமே ஃபத்த ஃபத அஹும் நவதீபில்லாஹ் மினஹா அவனுடைய குடலுகளை துண்டு துண்டாக்கி விடும் என்று

பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த வேலையை செய்யாவிட்டாலும் குறைவான முஸ்லிம்கள் செய்யத்தான் செய்கிறார்கள் அவங்களுக்கு இது பெரிய பாவம் பா இது ஆபத்தான பாவம் அசிங்கமான பாவம் நம்ம சமுதாயத்துக்கு நாலாவது பாவம் அஞ்சாவது அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள்ல அஞ்சாவது என்ன என்று சொன்னால் பொய் சொல்வது நம்ம பார்வையில் பொய்யெல்லாம் ஒரு பாவமே கிடையாது நம்ம பார்வையில பொய் என்ன பாவமே கிடையாது பொய் சொல்லாம வாழ முடியுமா அதுவும் இந்தியாவுல அதுவும் இந்தியாவுல பொய் சொல்லாமல் வாழ முடியுமா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் பொய் சொல்லுவது என்பது பெரும் பாவங்கள் ஒன்று சொல்றான் பாருங்க பெரும் பாவங்களை விட்டு விட்டால் சின்ன பாவத்தை நான் மன்னிச்சிரு நானே மன்னிச்சிருவேன் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன் சூரத்து நிசாவுடைய நாற்பத்தி ஒன்னாவது ஆயிட்டு பேசுகிறது அப்ப பொய் என்பது பெரிய பாவமா சின்ன பாவமா பெரிய பாவம் பெரும் பாவங்கள் ஊன்றி பொய் சொல்பவனை பத்தி அல்லாஹ் பேசுகிறான் மீது அல்லாவுடைய அப்படின்னு நான் வந்து அல்லாஹ் சபிக்கிறான் மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் பொய் சொல்றான் பத்தியால அவனுக்கு மறுமையின் அதாபு என்ன மறுமையின் தண்டனை என்ன என்பதை பற்றி இமாம்

அதான் உங்களை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா ஒரு வரலாறு ஞாபகத்துக்கு வருது அந்த தலைப்பை விட்டு ஒரு வரலாறு சொல்லி தலைப்புக்கு வந்துடுவேன் சரியா இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி கேள்விப்படுகிறீல்ல கேள்வி இமாம் அகமது பின் ஹம்பல் உங்களுக்கு தெரியும் இமாம் அபூ ஹனிஃபா ரஹிமஹுல்லாஹு அலைஹி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹு அலைஹி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி பெரிய ஒரு இமாம் இந்த இமாம் யாருக்கு உஸ்தாது என்று சொன்னால் இமாம் புகாரிக்கு உஸ்தாத் இமாம் புஹாரிக்கு யார் உஸ்தாது இமாம் அஹமது பின் ஹம்பல் சொந்த ஊர் பகுதாது இமாம் புகாரி பகுதாதில் போய் இமாம் அஹமது கிட்ட படித்தாங்க படிச்சு தான் ஹதீஷு தொகுத்தாங்க இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் தங்களுடைய முன்னுரையிற ஒரு வரலாறை பதிவு பண்ணுவாங்க எல்லாம் பார்த்த உடனே எனக்கு அந்த வரலாறு ஞாபகத்துக்கு வருது இமாம் அஹமது பின் ஹம்பல் மக்களுக்கு வகுப்பு எடுப்பாங்க மாணவர்களுக்கு அப்போ எல்லா மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குறிப்பெடுப்பாங்க உஸ்தாதுடைய வகுப்பை மாணவர்கள் குறிப்பெடுப்பாங்க ஒரே ஒரு ஒரு மாணவர் மட்டும் குறிப்பெடுக்க மாட்டார் எந்த மாணவர் இமாம் புகாரி இமாம் புகாரியுடைய உண்மை பேர் என்ன என்று சொன்னால் என்ன பேர் அவங்க பேர் முகம்மத் அவங்க பேர் வந்து முகம்மத் அவங்க வாப்பா பேர் என்ன இஸ்மாயில் புரிஞ்சா பாய் இமாம் புகாரியுடைய இயற்பெயர் முகமது வாப்பா பேரே இஸ்மாயில் முஹமது பின் இஸ்மாயில் சொந்த ஊர் வந்து புகார நாடு ஆனா புகாரின் வந்துடுச்சு மட்டும் குறிக்க மாட்டார் பாக்கி எல்லாம் கரெக்டா குறிச்சு குறிச்சு வச்சிக்கிருவாங்க மறுநாள் வகுப்புக்கு வருவாங்க பழைய படத்தை உஸ்தாத் இமா முஹமது பின் ஹம்பல் கேட்பாங்க கேட்டா குறிப்பிடுத்தாங்கள மாணவர்கள் அவங்க கூட ஒன்று ரெண்டு தவறா சொல்லுவாங்களாம் குறிப்பெடுக்காத மாணவர் இமா புகாரி இருந்தார்ல அவர் தவறே சொல்லாம கரெக்டா சொல்ருவாராம் இப்படி நான் சொல்லல சொல்றது யாரு இமாம் அகமது பின் ஹம்பல் சொல்றாங்க எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா மாஷால்லா ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் குறிப்பிடுக்கிறாங்க பெரும்பான்மை குறிப்பிடுக்காம நீங்க இருக்கிறீ அப்படின்னு சொன்னா நான் உங்களை வந்து இமாம் புகாரி கிணிகராக பார்க்கிறேன் மனப்பாட சக்தியில இமாம் புகாரி கிணிகராக பார்க்கிறேன் நீங்க மூளையில மனப்பாடம் பண்ணுங்க அல்லது பேப்பர்ல மனப்பாடம் பண்ணி என்ன செய்யுங்க போய் பாருங்க படிங்க அமல் செய்யுங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்ப பொய் தலைப்புக்கு வர்றேன் பொய் வந்து பெரிய பாவம் பெரிய பாவங்கிறது ஆயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஆறு ரசூலுல்லா செல்லம் அவங்க தூங்குறாங்க ஒரு ரெண்டு மலக்குகள் அவங்கள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனா ரசூல்லா கன ரசூல்லாவுடைய கனவு எல்லாம் வகி தானே ரவிமாரிய கனவுகள் என்ன வகி அவங்களுக்கு வகி மூலமா அறிவிக்கப்படுது ஒரு ஆளை பார்க்குறாங்க ஒரு ஆளை பார்த்தா அவர் இருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் நிறைய கம்பிகளாக கிடக்குது பக்கத்தில் நிற்கிறவர் நினைச்ச சொன்னால் ஒரு கம்பி எடுத்து உட்காந்துக்கிறாரில்ல அப்படி வாயில் குத்துறாரு சரியா வாயில குத்துனா கம்பி எங்க வந்துருச்சு பிடரி வடையாக வெளியே வந்து விட்டது அப்படி குத்தி இங்க வந்தவன் நவது பில்லாஹா இங்க வந்தவனையே அப்படியே வலது பக்கம் அப்படி கிழிக்கிறார் வாய அப்படி வாயி கிழிஞ்சி ரத்தம் கொட்டுது ரெண்டாவது கம்பி எடுப்பாரு திருப்பி லெப்ட்ல விடுவா இங்க அங்கிட்டு முதல் ரெண்டாவது என்ன நவது பில்லா மினஹா இங்கிட்டு கொடுவாரு வாய்க்குள்ள இங்கிட்டு வர இது வர இது வர வெளியே வந்துறேன் கிளிப்பாரு கொட்டும் பார்த்தா இந்த ரைட்ல கிளிக்க படிச்சு பார்த்தீங்களா அது சரியாக்கப்பட்டிருக்கேன் மூணாவது கந்தி கம்பி எடுப்பாரு குத்துவாரு கிளிப்பாரு லெப்ட பாப்பா சரியாக்கப்பட்டிருக்கேன் திருப்பி குத்துவாரு திருப்பி கிளிப்பாரு இப்படி ஒருவனை ஒருவன் சித்தரவதை செய்யக்கூடிய காட்சியை நபிகள் நாயகம் பார்த்தவர்கள் கனவிலே காட்டப்பட்டது அப்போ கேட்பாங்க வழக்குமார்கள்கிட்ட யார் இவன் உலகத்தில் எந்த பாவம் செஞ்சா ஏன் இப்படி தண்டிக்கப்படுறான் என்று கேட்டார்கள் அதுக்கு மலக்குகள் சொன்னார்கள் ஃபகுவா கதா புண் யார் பொய்யன் பொய்யன் உலகத்திலே பொய் சொல்லியாக வாழ்ந்தவன் எபுலுகுள் ஆஃபாக் இவன் சொல்ற பொய் ஊருக்கே போனுச்சு உலகத்துக்கே போனுச்சு உலகத்தில் பொய் சொன்ன கரணத்தால் பொய்யர்கள் நாளை மறுமையிலே நரகத்திலே இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் யாரெல்லாம் துனியாவுல பொய் சொன்னாங்களோ பொய்யர்கள் மறுமையில் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்று மலக்கு சொல்ல இதை கேட்ட ரசூலுல்லா இஸ்லாம் செல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று சொன்னால் என் ஆறுமை சகோர்களை யோசிச்சு பாருங்க சின்ன ஒரு முள்ளு குத்துறா மீன் சாப்பிடுறமே முள்ளு குத்துத முள்ளு மாட்டிக்கிறத அதுவே தாங்க முடியாது என்று சொன்னால் ஈட்டிய வச்சு குத்துறாங்க கிளிக்கிறாங்க நவது பில்லாஹிமினா இது எதுக்குரிய அதாவு பொய் சொல்றான் பாத்தியால பொய்யனுக்கு மறுபையின் அதாவு வந்து இதுதான் என்று ரசூலுல்லா இஸ்லாசலம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப அலட்சியமாக கருதப்படக்கூடிய பாவங்கள் ஆபத்தான அஞ்சாவது பாவம் என்ன பொய் சொல்றது சரியா என்ன எதுக்கு இதுல சொல்ல வர்றா சொன்ன அந்த இருபத்தி ஒன்னாவது நைட்டு சில நன்மைகள் அவங்களுக்கு ஏவுன இல்லையா அது அதை தாண்டி நன்மைகள் நீங்க செய்யணும் இந்த நைட்டு வந்து சில பாவங்கள் அடையாளம் காட்டிடலாம் அதை அதை சொன்னா நீங்க கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருக்குது இதை சொன்னா நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா அல்லாட்ட தௌபா செய்வோம் நம்பிக்கை இருக்குது அதுக்காக தான் சொல்ல வர்றேன் இது அஞ்சாவது பெரிய பாவம் ஆறாவது பெரிய பாவம் என்ன என்று சொன்னால் உன்னே தொழுகையை விடுவது இரண்டாவது சொல்வதை செய்யாமல் இருப்பது சொல்றது ஈஸி பயான் செய்யறது ஈஸி உபதேசம் பண்றது ஈஸி எது கஷ்டம் செய்யறது அமல் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் அது மாதிரி தொழுகுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படியே அந்த மலைக்கார ரசூல்லா கூட்டி போவாங்க கூட்டி போனா ஒருத்தன் படுத்து கிடப்பான் அவனுக்கு பக்கத்துல இன்னொருத்தன் நிற்பான் பெரிய ஒரு பாறையத்துக்கு என்ன செய்வான் தலையில போடுவான் தலையில போட்டு அவர் தலை அப்படி சுக்குனரா நொறுங்கி போயிடும் அந்த பாறை நொறுங்கிய பிறகு ஓடி இப்படி ஓடும் இவர் போட்டவர் ஓடி போய் என்ன செய்வார் பாறைய எடுத்துக்கிட்டு மறுபடி வருவாரு வந்து பார்த்தா சுக்கு நுறுக்கப்பட்ட தலை மீண்டும் சரியாக்கப்பட்டிருக்கும் திருப்பி போடுவாரு தலை உடையும் பாறை ஊருலே தூக்கிட்டு வருவாரு பாப்பாரு சரியாக்கப்பட்டிருக்கேன் மறுபடியும் போடுவாரு இப்படி தலை சிதைக்கப்பட சிதைக்கப்பட இது மாதிரி ஒரு காட்சியை ரசூல் இவன் யாரு அவன் பொய்யன் அவன் யாரு பொய்யன் இவன் யாரு அப்படின்னு கேட்டாங்க ரசூலா சொல்றாங்க ரஜுலுன் அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன ஃபனாமு அன்ஹு பில் லைலி ஃபலம் யஅமல் ஃபீஹி இவன் யார் என்று சொன்னால் உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் அல்லமஹுல் குர்ஆன இவர் குர்ஆனை கற்றவன் குர்ஆனை அறிந்தவர் ஆனால் ஃபனாமு அன்ஹு பில் லைலி குர்ஆனை அறிந்து கொண்டு அவர் அஞ்சு வேளை தொழுவோடும் போல

செய்யாதவர் இவர் நாளை மறுமையில் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார் என்று சொன்னதாக பேசுகிறது தொழுகை கரெக்டா நாம் படிக்கிறோமோ பயானுகளில் கேட்கிறோமோ கிதாபுகள்ல படிக்கிறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யனே அமல் செய்யனே அமல் செய்யாமல் இருப்பது ஆபத்தான பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது வந்து ஆறாவது பாவம் ஏழாவது என்ன சொன்னா அதே ஹதீஸ்ல அதே இந்த புகாரி சொன்ன பாத்தீங்களா ஆயிரத்தி நூத்தி இல்ல ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு அது நீண்ட ஹதீஸ் இந்த நீண்ட ஹதீஸ்லாம் அம்பிட்டு வருது அப்புறம் ரசூல்லா போறாங்க ஒரு கிணறு மாறு இருக்குது அந்த கிணறு மாறி பார்த்தா உள்ளுக்குள்ள பாத்தீங்களாக்க மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க நிர்வாகமா நிக்கிறாங்க தீ துவாலை எரிந்து கொண்டிருக்கிறது வேதனை தாங்க முடியல மேலே ஏறுறாங்க மே வர ஏறுவாங்க தப்பிக்கிறதுக்கு திருப்பி மலக்குகள் உள்ள அனுப்பிடுவாங்க திருப்பி என்ன செய்ய அந்த ஜுவால எரியும் தப்பிக்க மேல வருவான் திருப்பி உள்ள போவான் இது மாதிரி ஒரு கொடூரமான காட்சியை பாக்குறாங்க பார்த்து போட்டு கேட்பாங்க இவன் யார் என்று கேட்டார்கள் மலக்குகள் சொன்னார்கள் ஹுமுசுநாத் இவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்ந்த ஜானிகள் விபச்சார விபச்சாரிகள் துணியாவில விபச்சாரம் அந்த ஆம்புலையும் பொம்புலையும் எவன் விபச்சாரனோ எவள் விபச்சாரியோ இவர்கள் மறுமையில் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்று மலக்கு சொல்ல ரசூல் சகோர்களே அலட்சியமாக கருதப்படும் பாவங்கள்ல ஆபத்தான ஏழாவது பாவம் சொன்னால் பாவம் விபச்சாரம் பெரிய பாவத்துல ஒண்ணு அதனால தாங்க அல்லா வந்து விபச்சாரம் பண்ணாதே நிறைய இடத்துல சொல்றான் விபச்சாரம் பண்ணாதேன்னு அல்லா சொல்றதை விட செலையடங்கள் அல்லாஹ் பேசுகிறான் வலா தக்கரபு ஜீனா நீ விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே நெருங்காது அல்லாவுடைய கட்டளைங்க குரான் படிச்சு பாருங்க திருமறை குரான் சூரா பனு இஸ்ராயில் சூரா பேர் என்ன பனு இஸ்ராயில் பதினேழாவது சூரா முப்பத்தி இரண்டாவது ஆயத்து அதில் அல்லாஹ் பேசுகிறான் வலா தக்கரபு ஜீனா ஜினாவின் பக்கம் நீங்கள் நெருங்கவே நெருங்க வேண்டாம் அந்த ஏரியா அந்த சூழல் அந்த மாஹவுலே டக்குன்னு கெடுத்துரும் திட்டமிட்ட இல்ல அது தனி விஷயம் அந்த அந்த சூழல் என்ன செஞ்சிருவான் தப்பு பண்ணிடுவான் அதனால அந்த சூழல் ஒரு மாதிரியான சூழல் சொன்னா அந்த ஊருக்கே நீ போவாத அந்த ஏரியாவுக்கே போவாத ரொம்ப எச்சரிக்கையா நீ இருந்துக்க அப்படின்னு விபச்சாரம் செய்யாதேன்னு என்று சொல்றதை விட நெருங்காத என்று சொல்வது இன்னும் வார்த்தை கடுமையான வார்த்தை எனவேதான் இஸ்லாமிய தண்டனையில ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்குரிய சரியாத்துடைய தண்டனை என்ன என்ன திருமணம் ஆனவனாக இருந்தால் கல்லெறிந்து கொள்ளுங்கள் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் என்ன செய்யுங்க நூறு கசையடி கொடுங்கள் அப்ப கல்லால் எரிஞ்சு சபையில் அறிவிப்பு செய்ய உபச்சாரம் பண்ணானா அவன் வந்து கல்யாணம் முடிச்சவனா என்ன செய்யண சபையில கன்வா பண்ணனே கன்வா பண்ணிய பிறகு சபையில ஜும்மாவுல சவுதில அறிவிப்பு நான் பாத்துருக்கிறேன் சவுதியில தம்மாமுல ஒருத்தனுக்கு ஜும்மாவுக்கு பிறகு அறிவிப்பு செஞ்சு தலையை சீவுறாங்க தம்மாமல் ஒரு பள்ளிவாசல் தலைவிட்டு பள்ளிவாசல் இருக்குது அப்ப நான் பார்த்திருக்கிறேன் இந்த கிசாஸ் ஒரு கிசாஸ் வாங்கும் போது புரியுதா அப்ப ஜும்மாவுல அறிவிப்பு செய்வாங்க விபச்சாரம் நிரூபிக்கப்பட்டது என்று ஜும்மாவுல அறிவிப்பு செஞ்சு சபையோர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன செய்வாங்க தலையை சீவுவாங்க அப்படி சீவினால் அதை பார்க்க கூடியவனுக்கு அந்த எண்ணெய் வருமா வருமா அப்ப அத அல்லாஹ் சொல்றான் இப்படி செஞ்ச இன்னைக்கு எவ்வளவு என்னென்னமோ சட்டங்கள் போடுறாங்க என்ன சட்டம் போட்டாலும் பிடிக்கிறாங்க ஜெயிலுக்கு அமுக்கு அனுப்புறாங்க ரெண்டே நாள்ல திருப்பி என்ன ஜாமீன் திருப்பி மறுபடியும் ஜாமீன் திருப்பி மறுபடியும் ஜாமீன் நீங்க பாத்தியலாக்க ஐம்பது முறை சிறைக்கு சென்றவர் ஐம்பத்தி ஒன்னாவது ரவை கைது நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நாள் நாளைக்கு முறை ஹிந்து பேப்பர்ல எழுவது முறை திருடியவர் எழுவத்தி ஒன்னாவது ரவை மறுபடியும் கைது அவன் கைது பண்ணி கைது பண்ணி ஜெயிலத்துக்கு போடுறாங்க அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்ற மாதிரி ஒத்த கையை தூக்கி பாருங்க சரியா ஒரு கைய வெட்டி விட்டேன்னு வைங்களேன் செய்வானா அவனும் செய்ய மாட்டான் அப்படி கையை வெட்டப்பட்டவன் பசிஹஸ்ல வர்றன்னு வைங்களேன் ஒத்த கை இல்லைன்னு வைங்க ஆஹா பாட்டி மேபடியா கரெக்டா இருந்துக்கறனே பேக் லக்கேஜ்லாம் ரொம்ப எச்சரிக்கையா வச்சுக்கிறோம் இல்லையா அப்ப இஸ் ஷரியாது உடைய நீங்க ஷரிகாஷா இல்லையா ஷரிகாஷா ஒரு பெண்ணு யுடிசிக்கே பண்ணி கொலை பண்ணாங்க அப்ப நாட்டுடைய உள்துறை அமைச்சராக அதுவான் இருந்தாரே அவரே என்ன சொன்னாரே இந்த இது மாதிரியான விபச்சாரத்தை இது மாதிரியான எனது கற்பழிப்புகளை கற்பழிப்புகளை இந்தியாவில் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த சட்டத்தை கொண்டு வரனே அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வரனே என்று நான் சொல்லவில்லை இந்தியாவுடைய துணை பிரதமராக இருந்தாரே துணை பிரதமரே பேசுகிறார் என்று சொன்னால் அவ சட்டம் தண்டனை கடுமையாக இருக்கனே அப்ப விபச்சாரம் பண்ணவன சபையில வச்சு கல்லால எரிஞ்சு கொள்ளுங்க அப்படி கதர்வான் பத்தியலா அப்ப வலா தகுதுக்கும் பிகுமா ரஃபா அவன் விஷயத்தில் நீங்கள் இறக்கப்படவே வேண்டாம் அப்படி குரான் குரான் சொல்லு திருமலை நூறு என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படி கத்துறான் இறக்கப்ப இறக்கப்படாம கொள்ளுங்க அப்படிப்பட்ட பாவி என்று அல்லாஹ் சொல்றானே அதனாலதான் ரசூல் இஸ்லாசல்லம் இந்த விபச்சார விஷயமா பேசுறாங்க சில பேரிடத்தில் சலாசத்தும் லாயு கல்லி முகமுல்லாஹு யோமல் கியாமதி வலாயு ஜக்கீஹிம் வலகும் அதாபு நலீம் மூன்று பேரோடு மூன்று சாராரோடு நாளை மறுமையில் அல்லாஹ் அன்பாக பேச மாட்டான் பாசமா பேச மாட்டான் நவது பில்லா மினஹா பாவங்களை மன்னிக்க மாட்டான் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான் கடுமையா அல்லாஹ் தண்டிப்பான் என்று சொல்லிவிட்டு அதில் முதல் நபர் யார் என்று சொன்னால் முதல் நபர் யாரே ஷெய்ஹுன் ஜானின் விபச்சாரம் பண்ணுகின்ற கிழவன் விபச்சாரம் அணுகின்ற கிழவன் விபச்சாரம் அணுகின்ற வயோதிகன் புரியுதா அப்ப ஒரு கிழட்டு வயசுல விபச்சாரம் சொன்னா அவனுக்கு டபுள் கொலை கொடுக்க வேண்டாமா ஏதோ சின்ன வயசுல இருந்து பத்த பண்படாது ஏதோ பண்ணிட்டான் சரியா கிழட்டு வயசுல பண்றான்னு சொன்னா அவன் மன்னிக்க முடியாத மாபாவி அப்ப ஷெய்ஹுன் கிழட்டு வயசுல விபச்சாரம் பண்றான்ல அவன் பயங்கரமான பாவி அப்படின்னு ரசூலா சொல்றாங்களே இந்த கிழட்டு வயசுங்கிறது இஸ்லாம் தெரிய தெரியுமா எந்த வயசு எந்த வயசு அறுபது வயதை அடைந்தவர்கள் அல்லது அதை தாண்டியவர்கள் இஸ்லாம் அப்படிதான் பிரிக்குது இஸ்லாம் வந்து அந்த முதுமை பிரிக்குது பாத்தியல அந்த முதுமையை பிரிப்பது எத்தனை வயசு அறுபது வயசு கொஞ்சம் கொஞ்சமா வர்றோம் குழந்த வாலிபன் அப்புறம் உச்சகட்ட வாலிபத்தை நாற்பதுங்கிறது நாற்பது வந்து பெரிய அளவுக்கு வாலிபன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது எப்போ வாயிரேன் அறுபது அறுபதுக்கு பிறகு என்ன அவர் சீனியர் சிட்டிசன் இல்லையா அவர் வந்து முதுபாய்க்கு போயிடுவாரு அதனால தான் ரசூலா சொல்றாங்க அறுபது வயதை அடைந்து விட்ட பிறகு எவன் ஒருவன் பாவத்தை செய்கிறானோ தௌபா செய்கிறானோ அவனுடைய சாக்கு போக்குகள் எல்லாம் ஏத்துக்கிறவே மாட்டான் கடுமையா தண்டிப்பான் அப்ப சின்ன வயசுல செய்யற தப்பை விட பெரிய வயசுல செய்யறான் பாத்தியாளா அவனுக்கு என்ன தண்டனை ஜாஸ்தி அப்ப ரசூல்லா சொல்றாங்க இந்த மூணு பேர்ல மூணு பெரும் பாவிகள்ல விபாச்சாரம் பண்ணுகின்ற வயோதிகன் வயோதிகன் பெரிய பாவி பெரிய பாவி ரெண்டாவது யார் என்று சொன்னால் ஆயிலுன் முஸ்தகிபிருன் பெருமை அடிக்கக்கூடிய ஏழை பெருமை இருக்க கூடாது ஆனா கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்களுக்கு அவங்கள மீறி கொஞ்சம் வந்துடலாம் சரியா அது தனி விஷயம் ஒண்ணுமே இல்லாம சாப்பிடறதுக்கு வழி இல்லாம ஃபகீரா இருந்துகிட்டு நான் தான் டாட்டாவில ஒண்ணுமே இல்லை இப்போ டாட்டா விடுங்க இப்போ அதானி அதானி அம்பானி புரிஞ்சா அப்படின்னு சொல்றான் பத்தியல்ல இந்த பெருமை அடிக்கக்கூடிய ஏழைய வந்து அல்லாஹ் வந்து அன்பா பார்க்க மாட்டான் மன்னிக்க மாட்டான் ரெண்டாவது மூணாவது மலிக்குன் கதாபுன் பொய் சொல்லக்கூடிய அரசன் பொய் சொல்லக்கூடிய ஏதோ ஏ ஒரு கஷ்டப்பட்டவன் பொய் சொன்னா அல்லா மன்னிச்சிருவான் அவன் அரசனா மலிக்காக உட்காந்து கொண்டு பொய் சொல்றான்னு சொன்னா அல்ல மன்னிப்பானா அல்ல மன்னிக்க மாட்டான் அப்ப என் ஆறுமை சகோதர்களே அலட்சியமாக கருதப்படும் பாவங்கள்ல ஆபத்தான ஏழாவது பாவம் எது என்று சொன்னால் எந்த பாவம் விபச்சாரம் என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே அந்த தப்புகள் நம்ம பண்ணி மாட்டோம் நம்புறோம் ஒருவேளை செய்திய தூண்டுதலால் செய்தானிய தூண்டுதலால் அந்த தவறை நாம் பண்ணியிருந்தால் இது புனிதமான இரவு இது புனிதமான இரவு இந்த இரவு லைலத்துல் லைலத்தூள் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த இரவில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக என் மீது அன்பு காட்டுவாயாக என் மீது கருணை காட்டுவாயாக இப்படிப்பட்ட அசிங்கமான கேவலமான பாவத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று என் அருமை சகோதர்களே தாய்மார்களே அல்லாஹ்விடத்திலே இறைந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தால் அல்லாஹ் கண்டிப்பா நசிவா மன்னிப்பா மன்னிப்பா அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி காரியத்தை என்ன நம்ம வந்து விபச்சார வாழ்க்கையில பண்ணிடக்கூடாது ஒருவேளை தப்பான தொடர்பு சொன்னா நீங்க நீங்க நீங்களே அழிச்சிடலாம் அந்த தப்பு போன் நம்பர்லாம் இருக்கு எல்லாம் அந்த ஃபோனை வச்சு தான் முடிவு வந்துருது அந்த தப்பான நம்பரு அந்த நம்பரா நம்பரை டெலிட் பண்ணுங்க அல்லாவுக்காக பண்ணுங்க எவ்வளவு காலம் வாழ போறீங்க வாழ முடியும் இல்லையா இப்பதான் இந்த வயசுல கொஞ்சம் ரத்த அப்படி பண்ணி இருக்கேன் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒண்ணுமில்லா போயிருவோம் புரிஞ்சா அப்ப அந்த அந்த நம்பர் நம்பரை டெலிட் பண்ணுங்க அல்லாவுக்கு பண்ணும்போது நான் அல்லாவுக்காக பண்றேன் என்று பண்ணுங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கிறோமா அந்த பேப்பரை கிழிச்சு குப்பிட தூக்கி போடுங்க இந்த மாதிரி என்னென்ன அந்த விபச்சாரத்துக்குரிய தொடர்புகள் இருக்கிறதோ அந்த தொடர்புகளை நீங்கள் அழித்து விட்டால் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன் அப்ப மனசுல இருக்கும் தப்பு பண்ணிருப்போம் தப்பு பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் பெரிய பாவம் பெரிய பாவம் இதுகளுக்கு நீங்க நம்ம முழு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது ஏழாவது பெரிய பாவம் எட்டாவது ஒன்பதாவது சொல்லி முடிச்சிடலாமா ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்குது இல்லையா முடிச்சுக்கிறேன் எட்டாவது பாவம் என்ன அப்படி சொன்னா வட்டி இது சரியா வட்டி என்ன பெரிய பாவத்துல ஒண்ணு ஈஸியா டக்கு டக்குன்னு வட்டி டக்கு டக்குன்னு வட்டி அப்படின்னு போறோம் பத்தியாலா அதெல்லாம் பெரிய பாவம் அதுகளை உற்றனே கடைசியா அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்க இல்ல ஏன்னா கேலி பயிலுக்கு நேரம் வேணுமா இல்லையா அதனால நான் சுருக்கி முடிச்சேன் கடைசி செய்தியை நான் சொல்லி முடிச்சிடறேன் கடைசி என்ன என்று சொன்னால் இது வந்து பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் எப்படி பிள்ளைகள் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டுமோ கவனிப்பது கட்டாயமான கடமையோ அது மாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்தாக வேண்டும் செய்தாக வேண்டும் அதில் பெற்றோர்களை பொறுத்தவரை பிள்ளைகளுக்கு மத்தியில் நியாயமாக நடக்க வேண்டும் பிள்ளைங்களுக்கு மத்தியில் ஆம்புல புள்ள பொம்பளை புள்ள பிடிச்ச புள்ள பிடிக்காத புள்ள எல்லார்ட்டையும் நீதம் எல்லாட்டையும் என்ன நீதம் நியாயம் பாரபட்சம் பிள்ளைங்கள்ட்ட காட்டக்கூடாது பிள்ளைங்கள்ட்ட பெற்றோர்கள் பாரபட்சம் காட்டுவது என்ன அது பெரிய பாவம் பொம்பள பிள்ளையா இருக்கு பொம்புள புள்ள மேல தனி பாசம் ஆம்புல புள்ள மேலே பாசம் கம்மி இது வாப்பாவுக்கு நான் சொல்றது வாப்பாவுக்கு உமாவுக்கு பாத்தீங்களாக்கு உமாவுக்கு என்ன பைய மேல பாசம் அப்படிங்கறது அழுது என்ன ஒரு புள்ள பேச்ச கேக்கு ஒரு புள்ள பேச்ச கேட்காம இருக்கேன் ஒரு புள்ள சம்பாதிக்கு ஒரு பிள்ளை சம்பாதிக்காம இருக்கேன் ஒரு புள்ளை படிக்க ஒரு புள்ள படிக்காம இருக்கேன் இதெல்லாம் அல்லாவுடைய நாட்டை நம்ம முயற்சி பண்ணணும் உபதேசங்கள் பண்ணு அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய அதுக்காக ஒரு கேட்கலங்கிறதுக்காக நீ அநியாயமாக நடக்குறோமோ இல்லையா அது பெரிய பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்ப அலட்சியமாக செய்ய செய்யக்கூடிய ஆபத்தார பாவங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்துல நியாயம் இல்லாம நடக்கிறாங்க பார்த்தியலா சில பேரை பாத்தியாலா சில பெற்றோர்கள் அதாவது ஆம்புல பிள்ளைங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பும்புல பிள்ளைக்கு ஏத்திரணும் நடக்குது அவன் செத்தாலும் பரவாயில்லை மருமகள் அந்த போவட்ட புள்ள பேரம்பேத்தி போவட்டேன் பொம்பள பிள்ளைக்கு அம்புட்டு பண்ணனே இதெல்லாம் என் அருமை பெரியோர்களே என் அருமை பெற்றோர்களே நீங்கள் செய்கின்ற பெரும்பாவங்கள் ஒன்று இதற்காக நீங்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியே தீர வேண்டும் நான் சொல்லவில்லை ரசூலுல்லாய் சாஸ்திரம் சொல்றாங்க ஒரு ஹதீசையுமா புகாரி தன்னுடைய சஹிகுள் புகாரியின் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸா இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க ஒரு சஹாபி அவர் பேர் வந்து நோமான் பின் பஷீர் அலி அல்லா ஹோனே இந்த நோமான் பின் பஷீர் மகன் வந்து நோமான் பாபா யாரே பஷீர் ரெண்டு பேர் ரசூலாட்டு வர்றாங்க வந்து வாப்பா காரர் பஷீர் சொன்னாரு யாரா சூழலா இது என் பையன் நோமான் நான் இவனுக்கு இந்த இடத்த நான் இவனுக்கு கொடுத்துட்டேன் நீங்களே சாட்சியா இருங்க அப்படின்ட்டு பஷீர் என்ன பண்ணாரு ரசூல்லாட்ட சொல்கிறாரு என் பையன் நோமானு கொடுத்துட்டேன் அப்படின்ண்டாரு ரசூல்ல கேட்டாங்க அந்த பஷீர்கிட்ட ஏப்பா உனக்கு இந்த பையன் மட்டும் அந்த நோமான் மட்டும்தான் பையனா வேற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ ரசூல்ல கேட்டாங்க இதே மாதிரி இடத்த எல்லா பிள்ளைங்களும் கொடுத்துட்டியா சரி அந்த நோமானுக்கு மட்டும் குடுக்குறீங்க எல்லாத்துக்கும் நீ கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க அவர் இல்லை என்றார் அப்ப ரசுல்லா சொல்லுவாங்க இத்த குல்லா நீ அல்லாஹை பயந்துகள் வயதிலும் பயின் அவுலாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மதியில் நீ நீதமாக நேர்மையாக நடந்துகள் இது ஒரு அநியாயம் இது ஒரு அநியாயம் இந்த அநியாயத்துக்கு என்னால சாட்சியா இருக்க முடியாதே என்று நபிகள் நாயகம் சலாஹல்லம் அந்த சஹாபியை கண்டிச்சாங்க என்று ஹதீஸ் இருக்கிறது அப்ப பிள்ளைங்கள்கிட்ட வந்து நீதமா நேர்மைய நடக்கணும் பாரபட்சம் காட்டக்கூடாது கருத்துக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதார ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் யூசுப் அலி தெரியுமா தெரியாதா பாத்துக்கிறீங்களா இல்லையா பாத்துக்கலையோ இன்ஷா அல்ல அல்லாஹ் பார்க்க வைக்கணும் சரியா அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் எனக்கெல்லாம் எல்லாம் உண்மையில இந்த ஆசை இருக்கு நான் கூட ஜும்மாவில பயன் சொல்லும் பத்தியல த நபிமாருகள் சொல்லுவோம் பார்த்தியா உண்மையிலேயே அந்த வரலாறுகளை படித்து பார்த்தா எனக்குலாம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும் சார் நம்ம எல்லாம் வந்து நபிமால்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே சஹா பார்க்க முடியலையே அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு திருப்தி என்ன பண்ணுன்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹ் பார்க்க வைக்கட்டும் சொர்க்கத்தை தரட்டும் அவங்களோட பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும் அந்த மாதிரி அந்த ஆசை இருக்குது நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லா தரட்டும் இல்லை நீங்கள் பார்த்தியலாக்கே யூசுஃப் அலஹ் இஸ்லாம் அவங்கள அவங்களுடைய அண்ணன் தம்பிமார்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்கல்ல இது அண்ணன் தம்பிகளுக்கு யூசு உணவிக்குமா சண்டை பிரச்சனை என்ன பிரச்சனை யாரு வாப்பா தான் பிரச்சனை வாப்பா தான் வாப்பா பிரச்சனை நான் சொல்ல அல்லாஹ் சொல்றான் அப்படி குரான படிச்சு பாருங்க சூரா யூசுப் புரிஞ்சா பனிரெண்டாவது அத்தியாயம் ஆயத்த நம்பர் வந்து எட்டு அதில் வாப்பா என்ன பண்ணான்னு சொன்னால் யூசுப் நபி மேல மட்டும் ஓவர் பிரியம் பன்னெண்டு பேர் பாய் பன்னெண்டு பன்னெண்டு பிள்ளைங்க பன்னெண்டு பிள்ளைங்கள ரெண்டு பேரை மட்டும் ரொம்ப பாசம் பாக்கி பத்து பேர் மேல பாசம் கம்மி இருக்குது அண்ணன் தம்பிகள்லாம் பாக்குறாங்க என்னடா இது இவர்தான் தான் நம்மளையும் பெத்தாரு இவர் தான் அவங்களையும் பெத்தாரு இது என்ன அநியாயம் நடக்கிறாரு அப்படின்ட்டு இந்த அந்த பத்து பேர் இருக்கிறாங்கல்ல பாசம் கம்மியா காட்டப்பட்ட பத்து சகோதரர்கள் அவங்க எல்லாம் மஷூரா பண்றாங்க அந்த மசூராவை பத்தி அல்ல பேசுகிறான் இது காலூல யூசுஃபு அஹூஹு அஹபு இலா அபீனா மின்னா உனஹா இன்ன அபானா ரஃபி லலாலி முபீன் இது அவங்க பேசுனாங்களே அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்ம வாப்பாவுக்கு நம்மளை விட யூசுஃப் அந்த யூசுஃபு கூட பிறந்த ஒரு முனியாமின் இருக்கிறாரில்ல பையன் அந்த ரெண்டு பேரும் தான் பாசம் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம வாப்பாவுக்கு நம்ம மேலே பாசம் கம்மியாக இருக்குது நம்ம வாப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு அதனால வாப்பாவுடைய பாசம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யனே என்ன செய்யண ஆளை தூக்கிறானோ புரிச்சா அப்படி அல்லாஹ் சொல்றான் இப்படி ஆளை தூக்கிற முடிவு பண்ணி தூக்க முடிவு பண்ணாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான அப்ப இது தரக்கூடிய பாடம் என்ன என்று சொன்னால் பிள்ளைங்களுக்கு மத்தியில் நாம் பாரபட்சம் காட்டுகிறோம் என்று சொன்னால் பிள்ளைங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமா போயிடும் நம்ம தான் காரணமா போயிடுவோம் அப்ப என் அருமை சகோதரர்களே அலட்சியமாக கருதப்படும் ஆபத்தான பாவங்கள்ல ஒண்ணு பயானுகளை கவனமாக கேட்காமல் பேசிக்கொண்டிருப்பது இடம் சொத்து பத்துகள் விஷயத்தில் என்ன செய்யறது அநியாயம் மூணாவது சக்காத்த இருக்கிறது போதை போதைப்பொருட்களை பயன்படுத்துறது அஞ்சாவது பொய் சொல்றது ஆறாவது தொழாமல் இருப்பது அதை ஆறு சொல்வதை செய்யாமல் அந்த அரிசியில் ரெண்டு சேர்த்து வருது இருக்கிறது ஏழாவது வந்து விபச்சாரம் பண்றது எட்டாவது வட்டி வாங்குறது ஒன்பதாவது என்ன கடைசி என்ன சொன்ன பெற்றோர்கள் புள்ளைகள் விஷயத்துல பாரபட்ச காட்டுறாது புரிஞ்சா அப்ப என் அருமை சகோதரர்களே என் அருமை தாய்மார்களே இவைகளை எல்லாம் ஒரு சாதாரண பாவமாக நினைத்து கொண்டு ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும் பாவமாக இருக்கிறது இப்படிப்பட்ட பெரும் பாவங்களை நாம் தவிர்த்து கொண்டால் பாவங்களை அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்து விடுவதாக குரான் பேசுகிறது எனவே இந்த பாவங்கள் உள்பட எல்லா விதமான பெரும் பாவங்களை விட்டும் என்னையும் உங்களையும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அமல்களை அங்கீகரித்து ஜன்னத்துள் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொருக்கத்தில் நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆலமீன் என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்